Hi friends, in this video, we will talk about a super breakfast recipe. This is a Manchurian type. Taste is very super. It is a healthy recipe. It is a healthy recipe. First, நான் இங்க ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துர்க்கேன். இப்போ இத சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கலாம். பரங்கிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி இது மாதிரி ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரி ஸ்டாண்ட் உங்ககிட்ட இருந்துச்சுனா அதை நீங்க இதல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல பரங்கிக்காய் அந்த பாத்திரத்தையும் இதுக்கு மேல வச்சுக்கலாம். இத மூடியால மூடி பரங்கிக்காய் வந்து நல்லா வேகற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு இங்க ஒரு 20 நிமிஷம் ஆகிச்சு. இப்ப பரங்கிக்காய் வெந்திருக்கு. மூடிய திறந்து பார்க்கலாம். பரங்கிக்காய் நல்லா வெந்திருச்சு பாருங்க. இது மாதிரி நம்ம ஸ்பூன் வச்சு மசிக்கும் போது நல்லா மசிற அளவுக்கு வெந்திருக்கணும். இப்ப ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இத ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஆற விட்டுறலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்ப இதல நம்ம வேக வச்சு வச்சிருந்த பரங்கிக்காயை சீத்திரலாம். இப்போ ஒரு மத்தோ இல்லனா கரண்டியோ யூஸ் பண்ணி இந்த பரங்கிக்காயை நல்லா மசிச்சுக்கணும். பரங்கிக்காயை நல்லா வேக வச்சிருந்தா மட்டும்தான் இது மாதிரி நல்லா மசிக்க முடியும். சோ இந்த அளவுக்கு நல்லா மசிற மாதிரி வேக வச்சிருக்கணும். பரங்கிக்காயை மிக்ஸில வந்து பேஸ்டா அரைச்சிடாதீங்க. இது மாதிரி மத்தோ இல்லனா கரண்டியோ யூஸ் பண்ணி மட்டும் நீங்க மசிச்சுக்கோங்க போதும். பரங்கிக்காயை நல்லா மசிச்சாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிருக்கணும். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள். லாஸ்டா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். இப்போ இத எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்க நெய்க்கு பதிலா நீங்க வெண்ணையோ இல்லனா 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதல 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இத நல்லா கலந்து விட்டுக்கலாம். கோதுமை மாவு வந்து 1 கப் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் இல்லங்க. நம்ம இத வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைய போறோம். சோ அதுக்கு எவ்வளவு வந்து நமக்கு கோதுமை மாவு தேவையோ அந்த அளவுக்கு கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். ஆனா இதல வந்து நீங்க பிசையும் போது தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிராதீங்க. இந்த ஈர பதத்திலே வந்து எந்த அளவுக்கு கோதுமை மாவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்து நீங்க பிசைச்சிட்டா போதும். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க. எனக்கு கிட்டத்தட்ட 3.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு தேவைப்பட்டுச்சு. சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கோதுமை மாவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம். நீங்க இது வந்து எந்த சைஸ்க்கு வேணாலும் உருட்டிக்கலாம். ஆனா ரொம்ப பெருசா உருட்டிராதீங்க. ஓரளவுக்கு மீடியம் சைஸா இருக்கிற மாதிரி மட்டும் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கோங்க. நான் இங்க நம்ம பால் கொழுக்கட்டை செய்யும்போது எந்த சைஸ்க்கு உருட்டுவோமோ அந்த சைஸ்ல தான் நான் போ உருட்டுறேன். எல்லா மாவியும் சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டியாச்சு. நான் இங்க சொன்ன அளவுக்கு நீங்க பண்ணீங்கன்னா 3 பேர் வந்து காலையில பிரேக்பாஸ்ட்க்கு இத தாராளமா சாப்பிடலாம். அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இப்போ இதல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம உருட்டி வச்சிருந்த உருண்டைகளை ஒவ்வொண்ணா இதல சேர்த்துறலாம். உருண்டைகளை சேக்கும்போது ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க மீடியமா வச்சுக்கலாம். எல்லா உருண்டைகளையும் சேர்த்ததுக்கு அப்புறம் உடனே நம்ம கிளறிட கூடாது. ஒரு 30 செகண்ட் வந்து கீழ கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் மட்டும்தான் இத நல்லா கிளறி விடணும். நான் இங்க எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன்ல. நீங்க எண்ணெய்க்கு பதிலா நீங்க நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா பட்டர் யூஸ் பண்ணி கூட இத பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் ஹெல்தியானதா இருக்கும். இப்போ இத எல்லா சைடும் நல்லா பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாவே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா வச்சிராதீங்க. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிருக்கணும். இப்போ இத எடுத்துறலாம். இத டீப் ஃப்ரை பண்ணனும்னு அவசியம் இல்லங்க. இது மாதிரி ஷாலோ ஃப்ரை மட்டும் பண்ணாலே போதும். நம்ம 1 டேபிள்ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்தோம். அதுலயுமே இன்னும் பாதிது அப்படியே இருக்கு பாருங்க. சோ இது எண்ணெய் வந்து நிறைய உறிஞ்சவே உறிஞ்சாது. ரொம்ப கம்மியான அளவு எண்ணெய் தான் இதுக்கு தேவைப்படும். இப்ப மிச்சம் இருக்கிற எண்ணெயிலேயே நான் மீதம் இருக்கிற உருண்டைகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா உருண்டைகளையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நீங்க இதை இப்படியே கூட ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். இதுவும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டா இருக்கிற மாதிரியும் இருக்கும். அடுத்து நான் உருண்டைகளை ஃப்ரை பண்ண அதே பேனையே எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கக்கூடாது, இது மாதிரி நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். திருப்பியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். டொமேட்டோ கெச்சப் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சில்லி சாஸ், சோயா சாஸ் அது மாதிரி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த உருண்டைகளை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். அடுத்து இதில் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு கொடமிளகாய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்கள் கொடமிளகாய்க்கு பதிலாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடியால் மூடி ஃப்ளேமை வந்து லோ டு மீடியமாக வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை நல்லா குக் பண்ணணும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. மூடியை திறந்து பார்க்கலாம். சூப்பராக குக் ஆகியிருக்கு பாருங்கள். தக்காளியோட சாறு எல்லாமே அந்த உருண்டைகளை மேலே வந்து நல்லா கோட் ஆகி டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் மஞ்சள் பூசணிக்காய் பயன்படுத்தி தான் பண்ணணும்னு இல்லைங்க. ஒருவேளை உங்ககிட்ட அது இல்லாட்டினா நீங்கள் வெறும் கோதுமை மாவில் கூட இந்த ரெசிபியை பண்ணலாம். அந்த டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். நம்ம மஞ்சூரியன் ரெடி. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலையெல்லாம் மேலே தூவிக்கலாம். சூப்பரான பரங்கிக்காய் மஞ்சூரியன் ரெடி. குழந்தைங்க வெளியே போய் அன்ஹெல்த்தியாக மஞ்சூரியன் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்லேயே நீங்கள் இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது ஒன் டைம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது பரங்கிக்காய் கோதுமை மாவில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு நம்பவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கூடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சஜஷனை வித்யா என் கூட கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். அன்டில் தென், பாய் ஃப்ரம் உங்கள் வித்யா.